வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சொதி குழம்பும் இஞ்சி துவையலும். இந்த சொதி குழம்புக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேங்க. இதுக்கு வந்து ரெண்டு தேங்காய் எடுத்து அதை நல்லா உடச்சி பூவாக திருகி வச்சுக்கணும். அதில் ஒரு கப் தேங்காயை தனியாக எடுத்து அது கூட நாலு பச்சை மிளகாவையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன காய்கறி தேவைன்னு சொல்கிறேன். காலிஃப்ளவர், முருங்கைக்காய், கேரட், சின்ன வெங்காயம், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூடு, இதெல்லாமே எடுத்து நீட்டாக கழுவி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த தேங்காயை பால் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தேங்காயை மிக்சியில் அரைச்சிட்டு திக்னஸ்ஸான பாலாக எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கிறோம். அது ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு டம்ளர் பாசி பருப்பு நல்ல குக்கரில் வச்சு நாலு விசில் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுறோம். அது கூட பூண்டும் போட்டுருதோம். இது மூணும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து அந்த காய்கறிகளும் அந்த எண்ணெய் கலவையோடு நல்லா வேகணும். மூடி வச்சு மூடி வச்சு அதை வேக வச்சு எடுக்கணும். அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் குக்கிங் கிட்ட வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதில் அந்த ரெண்டாவது எடுத்த தண்ணியாக இருக்கிற பால் இருக்குதுல்ல அதையும் அது கூட ஊற்றிக்கிறோம். இந்த பச்சை மிளகாயும் தேங்காயும் எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் அது கூட சேர்த்துக்கிறோம். நீங்கள் இந்த சமயத்தில் கூடுதலாக காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்ச பாசிப்பருப்பையும் எடுத்து அது கூட போட்டுருதோம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதி வரணும். இதை இனிமேல் மூடி வச்சிங்கன்னா பொங்கி வடிஞ்சிடும். தேங்காய் பால் எடுத்து ஊற்றினதுக்கப்புறம் மூடி வைக்கக்கூடாது. நாம் தான் பக்கத்துலவே இருந்து அதை பார்த்து நல்லா கிண்டி விட்டு வேக வச்சு எடுக்கணும். அடி பிடிக்காமல் பக்கத்துலே இருந்து நல்லா கிண்டி விடணும். அந்த காய்கறிகளை எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகணும். நல்லா வெந்துட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்க்கணுங்க. இது கூட வேறு எந்த காய்கறிகளும் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த காய்கறிகள் போட்டால் தான் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்குங்க. இப்போது அந்த ஃபஸ்ட்டு பாலையும் எடுத்து ஊற்றியாச்சு. இது எல்லாமே எடுத்து தனியாக வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு பாத்திரலாம். கடுகு உளுந்தம்பருப்பு தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்கணும். கடுகு உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அந்த வரமிளகாய் இது எல்லாமே போட்டு தாளிக்கிறோம். மல்லித்தலையை கிள்ளி போடுறோம். இப்போ இந்த குழம்பு அடுப்பு ஆஃப் பண்ணி கீழே எடுத்து வச்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் புடிஞ்சு விடுறோம். இதுக்கு கொஞ்சமாக பொடி உப்பு போட்டு இதை நல்லா கிண்டி வச்சிடணும். குழம்பு இப்போ ரெடி. இப்போ இது கூட சேர்த்து இஞ்சி துவையலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டு வரமிளகாயை பிச்சு போட்டிருக்கிறேன். அந்த கிள்ளி போட்ட வரமிளகாயை எண்ணெயில் நல்லா வறுக்கணும். அது கூட நம்ம வந்து நம்மளுடைய காரத்துக்கு தகுந்தாப்பில் இஞ்சி எடுத்துக்கணும். நான் ஒரு நாலஞ்சு சைஸ் இஞ்சி எடுத்துருக்கிறேன். தோல் சீவிட்டு அதை நல்லா கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெய் கூட நல்லா வறுக்கிறோம். ஒரு ஸ்பூன் தனியாவும் அது கூட வறுக்கிறோம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அது கூட ரெண்டு சில்லு தேங்காய் போடுறோம். தேங்காய் எண்ணெயில் பொடியாக கட் பண்ணி போட்டு அது கூட புளி கொஞ்சமாக போட்டு கல் உப்பும் போட்டு தண்ணீர் ஊற்றி நல்ல துவையல் மாதிரி பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கிறோம். இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் இதை எடுத்து வச்சுட்டு இது கூட நல்லெண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து போட்டாச்சுன்னா இஞ்சி துவையலும் ரெடி, சொதி குழம்பும் ரெடி. நீங்கள் சூடாக சாப்பாடு செஞ்சுட்டு இது மாதிரி குழம்பும் இந்த மாதிரி துவையலும் எடுத்து வச்சு அப்பளமும் பொறிச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வித்தியாசமான டேஸ்ட்டு. இது வந்து திருநெல்வேலியில் ஸ்பெஷல். இந்த சொதி குழம்பு இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், ஆப்பம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.